गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नम्बर कंप्यूटर साइंस पाइथन प्रोग्रामिंग पत्ती पाकपो मिस्टर कन्नन्रवर उंगलुक्कु इंट्रोडक्शन कोडुत्तारु इनके जस्ट नम्बर रीकैप पाकपो फर्स्ट इन पिक्चर पारुंगे वाट इज पाइथन पाइथन नरेय पेरुक्कु वंदु पाम्बुन्र मारि ओरु नाबगम सो इन पिक्चर पाथींगन्ना पोन्नु वंदु इंद पयन्ट केक्कुदु वाट आर यू ए जॉन वाट आर यू डूइंग सो इवर सोल्रार लर्निंग पाइथन सो उन्ने पाइथन सोन्नवन्ने पाइथन पाम्बु दान नाबगम वरुदु एक्चुअली पाइथन इंगे वंदु एन्नना प्रोग्रामिंग लैंग्वेज सो इन அடுத்தது இந்த பைத்தானை யார் டெவலப் பண்ணது அப்படினு பாத்தீங்கன்னா குயிடோ வான் ரோசம் இந்த இயர் 1991ல டெவலப் பண்ணியிருக்காரு அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா பைத்தான்ன்ற நேம் எப்படி வந்தது அப்படினு பாத்தீங்கன்னா பைத்தான் மாண்டி ஃப்ளைங் சர்க்கஸ் என்ற சீரியல்ல இருந்து நமக்கு அதுல இருந்து பேர் எடுத்துருக்காங்க பைத்தான்ன்ற பேரை எடுத்துருக்காங்க இது வந்து 1970s ல ஒரு பிரபலமான சீரியல் இங்கிலீஷ் சீரியல் அடுத்து பைத்தான் புரோகிராமர்ஸ் வர்சஸ் अदर பைத்தான்ல என்ன அட்வான்டேஜ் னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சரை பாத்தீங்கன்னா நான் புரோகிராமர் நான் புரோகிராமர்னா புரோகிராம் தெரியாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத மாதிரி ஒரு இமேஜ் போட்டுறோம் இப்போ ஒரு தண்ணி எடுக்கணும் அப்படினா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க கல்ல போட்டு போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி அடுத்து புரோகிராமருக்கு வந்து என்ன கம்ஃபர்ட் இருக்கும்னா ஸ்டாப் போட்டு எடுத்துக்கலாம் மூணாவது பிக்சர் பாத்தீங்கன்னா பைதான் புரோகிராமர் இன்னும் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும் சோ உட்கார்ந்துட்டே தண்ணியே உறிஞ்சிட்டு இருக்காரு சோ நார்மல் புரோகிராமருக்கும் பைதான் புரோகிராமருக்கும் இதான் வித்தியாசம் அடுத்து வந்து மோட்டிவேஷன் இப்போ நீங்க எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் இப்போ என்னைய பாத்தீங்கன்னா நான் புரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது என்னைய இந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணாங்க 100% பைதான் புரோகிராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும் ஆர் எனி புரோகிராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா கமான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க அடுத்து லிட்டில் பிட் மோர் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்திரலாம் அப்படிங்குவாங்க தேர்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர் நம்ம மூணாவது பிக்சர் பாக்கும்போது அப்பா மலை உச்சிக்கு வந்துட்டோம் அப்படி நினைக்கும்போது அடுத்த பிக்சர் பாருங்க இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு சோ ஒரு புரோகிராமிங் 100% அச்சிவ் பண்ணினா ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கணும் நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மலையை தாண்டிட்டோம்னா முடிஞ்சிரற மாதிரி இல்ல அப்படின்றத இந்த பிக்சர் உங்களுக்கு காமிக்குது அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயே மீம்ஸ் இருக்கு இப்ப கோவிட் 19 எடுத்தாலும் அதுக்கு மீம்ஸ் இருக்கு எந்த பிக்சர் எடுத்தாலும் மீம்ஸ் இருக்கு அதே மாதிரி பைதான்க்கும் மீம்ஸ் இருக்கு फर्स्ट पिक्चर पाती नालु कॉम्पिटिटर्स हाई लेवल लैंग्वेजेस सी प्लस प्लस जावा स्क्रिप्ट जावा पाइथन नालु पेर पाती फर्स्ट इमेज पाती सी प्लस प्लस इतना एप्डी इप्डी आगे अब मारे चिना फर्स्ट पाती सी प्लस प्लस इतमारीवें अंतमारी आटा सेकंड जावा स्क्रिप्ट थर्ड पाइथन मतलब स्रिचिकटा अब पाइथन पड़ी रोम हापिया प्रोग्रामिंग लैंग्वेजोड पाइथन वो रोम ईसी नमुक इत पिक्चर पात पुरुद अड़ पिक्चर पाती रे फ्रेंड्सा और कामटीशन सी प्लस प्लस पेरस इला पाइथन पेरस अंतमी और फर्स्ट सी प्लस पाइथन सुल्हार पाइथन इज द ईसियर लैंग्वेज टू लर्न नो ब्राकेट्स नो मेन सो पाइथन पाती ब्राकेट्स क्या मेन सेमिकोलन क्या रोम ईसिया प्रोग्राम पड़ा एं कष्टम अब इवर पर अत सी प्लस प्लस एलिए करक्टा बट आना पाइथन पाती स्पेस एक्स्ट्रा स्पेस एरर वो यू गेट एरर्स फॉर राइटिंग एंड एक्स्ट्रा स्पेस अभी अत पाती लर्निंग ऑब्जेक्टिव्स नम्बर पाइथन ऑब्जेक्टिव्स जीयूआई ग्राफिकल यूजर इंटरफेस एंड आईडीई इंटीग्रेटेड डेवलपमेंट एनवायरनमेंट इतना पाती इंट्रैक्टिव मोड अंड स्क्रिप्ट मोड इनके पी ना मेन पाकपो इंट्रैक्ट मोड स्क्रिप्ट मोड पाकपो अत डेटा टाइप्स अंड ऑपरेटर्स आलरे नहीं कन्नन सर ऑपरेटर्स डेटा टाइप्स नेक्स्ट इंट्रोडक्शन पाती जनरल प्रोग्रामिंग लैंग्वेज क्रिएटेड बाय गुइडो वान रोसम इन 1991
So Python, name derived from BBC comedy series Monty Python Flying Circus. So it supports both procedural and object oriented programming support பண்ணது Python. அடுத்தது Python லோட key features என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, easy to write, easy to understand, open, free and open source, platform independent, robust standard libraries, dynamically typed and type checking. So easy to write அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரோக்ராம் எழுதிடலாம். அப்புறம் புரிஞ்சுக்கிறதா ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் ஒரு 10 லைனில் எழுதுனீங்கன்னா பைத்தானில் ஜஸ்ட் ஒரு 4 லைனில் இந்த ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிடலாம். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா இதனுடைய சின்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்தது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், நமக்கு வந்து இது இலவசமாக இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ், இதனுடைய சோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம், நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். ப்ரொப்ரைட்டரிக்கும் ஓப்பன் சோர்ஸ்க்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ன்றது நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சைக்கிள் வாங்குகிறேன், அந்த சைக்கிளை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், அதோட ஹேண்ட்பார், பெல்லு, சீட்டு வேணும்னா நான் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். பட் ஆனால் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா எந்த சேஞ்சஸ் பண்ணினாலும் அந்த கம்பெனிக்கிட்ட தான் போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓப்பன் சோர்ஸ்ன்றது அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் கோடே கொடுத்துருவாங்க, நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், உங்கள் விருப்பம் போல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சாஃப்ட்வேர் வந்து லினிக்ஸ், மேக்ஓஎஸ் ப்ளஸ் விண்டோஸ் இந்த எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரோபோஸ்ட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ், இதில் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, ப்ரீபில்ட் லைப்ரரிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பைத்தானில். அடுத்தது டைனமிக்லி டைப்ட் அண்ட் டைப் செக்கிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ சி சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஓட டேட்டா டைப் பண்ணிங்க வந்து டிக்ளேர் பண்ணணும், டிக்ளேர் பண்ண, இப்போ இன்டீஜர் இப்போ ஃபைன் கொடுக்க போகிறோன்னா இன்டீஜர்ன்ற டைப்பை டிக்ளேர் பண்ணணும் அந்த வேரியபிளுக்கு. அதே மாதிரி 5.2 ஃப்ளோட்ன்றதை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். பட் பைத்தானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப்பும் டிக்ளேர் பண்ண வேண்டியது டிக்ளரேஷனே கிடையாது, ஜஸ்ட் டைரெக்டாக நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளுக்கு எடுத்துக்கும். இப்போ ஃபைவ் இன் இஸ் ஈக்குவல் டு சாரி எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன் கொடுத்தீங்கன்னா ஃபைவோட வேல்யூவை எஸ்ல ஸ்டோர் பண்ணிடும், இது வந்து இன்டீஜராக எடுத்துக்கும். அடுத்தது எஸ் இஸ் ஈக்குவல் டு 5.2 கொடுத்தீங்கன்னா 5.2ன்றது ஃப்ளோட்டிங் வேல்யூ, ஸோ எஸ் வந்து ஃப்ளோட்டிங் டைப்பை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுதான் இங்கே டைனமிக்லி டைப் லாங்குவேஜ் சாரி செக்கிங் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் பாப்புலர் பைத்தான் பேக்கேஜஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்க்கு நம்பை பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம், டேட்டா விஸ்வலைசேஷன் மேத்லாட்ல யூஸ் பண்ணுறோம், அடுத்தது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கு என்எல்டிகே யூஸ் பண்ணுறோம், அடுத்தது மாலிகுலர் பயாலஜிக்கு பயோ பைத்தான் யூஸ் பண்ணுறோம், அடுத்தது கேம் டெவலப்மெண்ட்டுக்கு பை கேம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியூஐ டிங்கர், இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் பேக்கேஜஸ் பாப்புலர் பேக்கேஜஸ். ஸோ நம்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்பை இஸ் அ பாப்புலர் அரே ப்ராசிங் ஆஃப் பைத்தான், சயின்டிஃபிக் பைத்தானுக்கு சயின்டிஃபிக்காக நம்பை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மேத் பிளாட்லிப், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D கிராஃப் அண்ட் பிளாட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்எல்டிகே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஃபேஸ் டிடக்ஷன் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் போன்றதெல்லாம் நம்ம என்எல்டிகே பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறோம், பயோ பைத்தான் பயாலஜிக்கல் கம்பிடேஷன் அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், பை கேம் கேம் டெவலப்மெண்ட் டிஜாங்கோ வெப் டெவலப்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், டிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஜியூஐ அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், கிராஃபிக்கல் யூசர் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்னென்ன கம்பெனிஸ் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நாசா, யாகு, கூகுள், யூடியூப், ரெட்டிட், பிட்டாரண்ட், ஐபிஎம், ட்ராப் பாக்ஸ், ரெட்ஹாட், நெட்ஃப்ளிக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபயர்ஃபாக்ஸ் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து பைத்தானை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பைத்தான் படிச்சிங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பைத்தான் டெவலப்பர் ஆகலாம், நீங்கள் ரிசர்ச் அனாலிஸ்ட் ஆகலாம்,
டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டேட்டா அனாலிஸ்ட் ஆகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகலாம், டேவ்ஓப்ஸ் டெவலப்பர். டேவ்ஓப்ஸ் டெவலப்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இன்ஜினியர் மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவ்ஓப்ஸ் இன்ஜினியர்ஸ். அடுத்தது ஹவு டு கெட் பைத்தான் சாஃப்ட்வேர். பைத்தான் சாஃப்ட்வேரை எங்கேருந்து எடுத்துக்கலாம், டெஸ்க்டாப்புக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், மொபைலுக்கும் டேப்லெட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா www.python.org என்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது மொபைலுக்கும் டேப்லெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டு நான் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டும், கியூ பைத்தான் அண்ட் பைரோட் 3. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுக்கான வித்தியாசங்களை நம்ம இப்போ பார்ப்போம், அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ கியூ பைத்தானோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாருங்கள். இட் சப்போர்ட்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆன் ஆண்ட்ராய்ட் இன்க்ளூடிங் வெப் ஆப்ஸ் கேம் அண்ட் SLA, ஸ்கிரிப்ட் லேயர் ஃபார் ஆண்ட்ராய்ட் அப்படின்னு அர்த்தம். SLAனா ஸ்கிரிப்ட் லேயர் ஃபார் ஆண்ட்ராய்ட். அடுத்தது ரன் பைத்தான் ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ், கேன் எக்ஸிக்யூட் பைத்தான் கோட் அண்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் QR கோட். QR கோட்லேருந்து கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம் பைத்தானை, கியூ பைத்தானில் மொபைலில். கியூ எடிட், பைத்தான் ப்ரோக்ராமிங் எடிட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட்ஸ் மெனி யூஸ்ஃபுல் லைப்ரரிஸ், சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் நிறைய இருக்குது. அப்புறம் பிப் சப்போர்ட் பண்ணுது இதில். அடுத்தது பைரோட் 3யோட ஃபீச்சர்ஸ் பாருங்கள். இதுலேயும் ஐடி இருக்குது, பிப் பேக்கேஜ் மேனேஜர், தட் இஸ் பிப்னா பிப் இன்ஸ்டால்ஸ் பேக்கேஜஸ் ஆர் பிப் இன்ஸ்டால் பைத்தான், இட் இஸ் அ ரிக்கர்சிவ் 1. அடுத்தது வந்து டிங்கர் GUI அப்ளிகேஷன், கிவி அண்டு QI QTP ஃபார் GUI. இந்த கிவிக்கும் டிங்கருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கிவியில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் மல்டி டச் வந்து ஒர்க் ஆகும். கிவியில் வந்து மல்டி டச், கிவிலையும் PYQT-லையும் மல்டி டச் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீபில்ட் எஜுகேஷ்னல் பேக்கேஜஸ் நம்பை, பாண்டாஸ், எஸ்கேலர்ன் எக்ஸெட்ரா. அடுத்தது ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் வந்து ரெண்டு மோடில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோட்லாம் என்ன, ஸ்கிரிப்ட் மோட்னா என்னன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போது இன்ட்ராக்டிவ் மோடில் பார்த்திங்கன்னா, இட் அலோஸ் அஸ் டு ரைட் கோட்ஸ் இன் பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம டேரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த இந்த ஸ்லைட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக டெமோ பண்ண போகிறேன். பைத்தான் கோட் கேன் பி டேரக்ட்லி டைப் அண்ட் இன்டர்பிரட்டர் டிஸ்பிளேஸ் த ரிசல்ட் இம்மிடியட்லி. டைப் பண்ணி முடித்தோம்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிரும். இட் கேன் ஆல்சோ பி யூஸ் அஸ் அ சிம்பிள் கால்குலேட்டர், ஜஸ்ட் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ராக்டிவ் மோடில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோடில் என்னென்னா உங்களுடைய கோடை வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா PY-ன்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறோம், ஸ்கிரிப்ட் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் ஸ்டேட்மெண்ட், ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் கோட் அண்ட் எடிட்டபிள். எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இன்வோக்கிங் பைத்தான் IDLE, லேர்னிங் டெவலப்மெண்ட் இன்டகிரேட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் டிஃபர் ஆகும். இங்கே ஜஸ்ட் நம்ம விண்டோஸ்க்காக கொடுத்துருக்கோம் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம் 3.x IDLE. இப்போ 3.x-னா உங்களுக்கு 3.x-ன்னு இருக்காது, எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கோன்னா பைத்தான் 3க்கு அப்புறம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். 3.x, 3.478, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 3.8 நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஐடியலி கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் பைத்தானோட ப்ராம்ப்ட்டு. மெனு பார், டைட்டில் பார், இதில் நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உடனே ரிசல்ட் வந்துடும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ 5+ ப்ராம்ப்டில் வந்து 5+10 அப்படின்னு கொடுத்தா இமிடியேட்டாக 15 டிஸ்பிளே ஆகிடும். அடுத்தது 5+15 × 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
500 plus 5 505 display aayidum 5 asterisk asterisk 2 na power square pandrom 5 square is equal to 25 so example 2 la pathina print command use pannirukom print python programming language idu appadiye print pannom quotation kulla nama enna koduthirukkomo adu appadiye print pannom x is equal to 10 y is equal to 20 z is equal to x plus y inga add pannirukom x oda value y oda value add panni potrukom print sum z nu koduthirukom the sum is equal to 30 inga equal to miss a irukku example la inga equal to varanum equal to vandadina sum is equal to 30 nu varum so idhe maari dhaan type panikalam nama demo paakalam first idha paathiralam adutha demo paathiralam adutha script mode python scripts are usable code once script is created it can be executed again and again without retyping it creating scripts in python choose file new so every script open pandradun pathina rendu method irukku file new file create press pannalam apdi illana control plus n use pannikalam file new screen indha mari varum adutathu neenga direct ah type pannidalam type pannittu டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேவ் பண்ணும் டிஃபால்ட்டாக அன்டைட்டில் ஒன் இருக்கணும் சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இப்போ சேவிங் பைதான் நார்மல் சேவ் தான் ஃபைல் சேவ் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் நார்மலாக எப்படி அப்ளிகேஷன்ஸ் சேவ் பண்ணுங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறீங்க அடுத்தது லொக்கேஷன் கேட்கும் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக டாட் பிஒயின்னு கொடுத்துரும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் டாட் ஒய் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஃபைல் நேம் மாத்திரம் கொடுத்தா போதும் டிஃபால்ட்டாக டைப் பேஸில் வந்து பைத்தான் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் அடுத்தது எக்ஸிக்யூஷன் பைத்தானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது சூஸ் ரன் ரன் மோட் ஆர் எஃப்ஐ ஸோ நீங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரன் பண்ண முடியும் இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணல அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் பண்ணும் புரியுதா ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இன்னொரு தடவை சொல்லவா ஃபஸ்ட்டு ரன் ரன் மோட் ஆர் எஃப்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் சேவ் பண்ண மறந்துட்டாலும் பரவாயில்ல ரன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண சொல்லி கேட்கும் சேவ் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும் சேவ் பண்ணிட்டும் ரன் பண்ணலாம் இல்லை ரன் பண்ணாம சேவ் பண்ணாமையும் ரன் பண்ணலாம் ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் ஹெல்ப் அஸ் டு என்டர் டேட்டா அட் ரன் டைம் பை த யூசர் யூசர் வந்து நம்மளுடைய டேட்டா இன்புட்ன்றது வந்து டேட்டா கொடுக்க போகிறோம் கம்ப்யூட்டருக்கு அடுத்தது வந்து பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்காக யூஸ் பண்ணுறோம் ரெண்டுமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா input and output வந்து functions so இந்த example பார்த்துக்கோங்க print statement-ஐ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் print quotation-க்குள்ளே print அது string to be displayed as output அப்படின்னு கொடுத்துருக்கோம் quotation-க்குள்ளே நாம் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே print ஆகும் அடுத்தது print variable நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் இப்போ s is equal to 5-ன்னு கொடுத்துருக்கீங்க இந்த 5-ஐ print பண்ணுன்னா print bracket-க்குள்ளே s-ன்னு கொடுத்தீங்கன்னா 5 print ஆகும் அடுத்தது ஸ்ட்ரிங்கும் வேணும் வேரியபிளும் வேணும் ரெண்டுமே டிஸ்பிளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளே இந்த இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்துருப்பீங்க சம் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம் இல்லையா பிரிண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு கமா சி இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்கோம் வேரியபிளும் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் அஸ் அவுட் புட் கமா வேரியபிள் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஒன் கமா வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு வேரியபிள் அகெயின் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிள் அகெயின் ஸ்ட்ரிங் வேரியபிள் இந்த மாதிரி மாறி மாறி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம் அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிடும் x இஸ் ஈக்குவல் டு 5 y இஸ் ஈக்குவல் டு 6 z இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் ஒய் பிரிண்ட் z ஸோ 5 ப்ளஸ் 6 11 11ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா த சம் ஈக்குவல் டு கமா z
z ல என்ன இருக்கு 11 இருக்கு சோ தி சம் ஈக்குவல் டு அவுட்புட் பாத்தீங்கன்னா சம் இஸ் ஈக்குவல் டு 11 அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பிரின்ட் ஸ்டேட்மென்ட் தி சம் ஆஃப் x ஓட வேல்யூ கமா அண்ட் y ஓட வேல்யூ அப்புறம் இஸ் ஃபைனலா z ஓட வேல்யூ தி சம் ஆஃப் 5 அண்ட் 6 இஸ் 11 இந்த மாதிரியும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சிஸ்டம்ல இதெல்லாம் பார்த்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இன் பைதான் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோ ஆஸ் சிம்பிள் இஸ் யூஸ்ட் ஃபார் சிங்கிள் லைன் கமெண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஒரே ஒரு லைன் மட்டும் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஸ் சிம்பிள் யூஸ் பண்ணால் போதும் ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் பிகினிங்லேயும் யூஸ் பண்ணோம் எண்ட்லேயும் யூஸ் பண்ணோம் இதுவும் நம்ம டெமோ பார்க்கலாம் அடுத்தது இன்டென்டேஷன் ஏற்கனவே ஒரு மீம்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ இதில் என்னென்னா C++ ஜாவாலெலாம் பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேஸ் ஒரு பிளாக் தொகுதிக்கு வந்து பிரேஸ் யூஸ் பண்ணுவோம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் தான் அதில் பிளாக்குக்கு வந்து இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம பைத்தான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதில் எப்படி நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் எப்படி போகிறது அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் எப்படி போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய டாஸ்க் பாரில் இதை பின் பண்ணி வச்சுருக்கேன் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் பைத்தானோட ப்ராம்ப்ட் இந்த மூணு கிரேட்டர் தன் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் பைத்தானோட ப்ராம்ப்ட்டு இதில் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஆப்ஷனில் போய்ட்டு கான்ஃபிகர் அப்படின்றத போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ இல்லை சைஸ் இப்போ 16 இருக்குது எனக்கு வந்து ஒரு 22 வேணும் இல்லை 20 வேணும் அப்படின்னா வச்சுட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக வந்துடும் பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம் எல்லாமே இந்த ஆப்ஷனில் போய்ட்டு கான்ஃபிகர் ஐடிக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும் இப்போது ஜஸ்ட் 5 கொடுத்து என்டர் பண்ணால் 5 டிஸ்பிளே ஆகிடும் இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்து என்டர் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு வேரியபிளில் டேட்டா கொடுக்க போகிறேன் எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அடுத்தது எஸ்எஃப் டைப் பண்ணிங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா 5ன்றதை பிரிண்ட் பண்ணிவிடும் அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 இப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுத்தது எஸ்ஐ பிரிண்ட் பண்ணுறேன் இப்போ என்ன வரும் பாருங்கள் 5 + 6 11ன்றது பிரிண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் 5 × 5 × 5 × 5 × 5 இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ 5 ஸ்கொயர் பண்ணணுன்னா டபுள் ஆஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு 2 கொடுத்தீங்கன்னா 25 வந்து 5 ஸ்கொயர் இப்போ 3 ஸ்கொயர் வேணுனாலும் 3 ✕ 2 இப்போ கியூப் வேணும் 5 கியூப் வேணும் 5 ✕ 3 இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொட்டேஷன் பாருங்கள் ஓப்பன் கொட்டேஷன் க்ளோஸ் கொட்டேஷன் என்டர் பண்ணிங்கன்னா வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணாலும் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது பிரிண்ட் ஆகிடும் இதுதான் என்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் மோட் பார்க்க போகிறோம் இதில் ஏற்கனவே நம்ம டெமோ பார்த்த மாதிரி ஃபைல் அதில் போய்ட்டு நியூ ஆக்சுவலாக பைத்தானை வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வேணாலும் பண்ணலாம் இதில் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நோட்பேட் ப்ளஸில் கூட பண்ணலாம் சப்ளைன் டெக்ஸ்ட் பண்ணலாம் நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது எந்த எடிட்டர்ஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்
இப்போ அதே ப்ரோக்ராம் நம்ம இங்கே பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ், எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்தது பிரிண்ட், ஜஸ்ட்டு பிரிண்ட் எஸ்ன்னு கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பாருங்கள், இதில் பிரிண்ட்டோட ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து கொடுக்குறேன். த வேல்யூ ஆஃப் எஸ் ஈக்குவல் டு கமா எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக ரன் பண்ணுறோம். ஆக்சுவலாக சேவ் பண்ணும், அன்டைட்டில் இருக்குது பாருங்கள், நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணும். ஃபைல் சேவில் போய் சேவ் பண்ணிட்டோம், ரன் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக ரன் பண்ணாலும் சேவ் பண்ண சொல்லி கேட்கும் உங்களை. ரன் மோடில் போயிட்டு ரன் ரன் மோட், சேவ் பிஃபோர் ரன் ஆர் செக் அப்படின்னு வந்துடும். அதில் நீங்கள் என்ன பண்ணும், சேவ் பண்ணும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன், நான் ஒரு டிஃபால்ட் லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன், டெஸ்டிங்னு கொடுக்குறேன். டெஸ்டிங்னு கொடுத்துருக்கேன். டாட் பிஒய் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும், நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேவ்னு கொடுத்தாச்சு. இப்போ சேவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வெறும் எஸ் வேரியபிள் ஒன்றே கொடுத்ததுனால 11 பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஸ்ட்ரிங்கும் வேரியபிளும் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் எஸ். இதுதான் ஸ்கிரிப்ட் மோட். நீங்கள் இதை வந்து என்ன வேணால் ஆல்டர் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் இந்த கோட்ஸை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது கமெண்ட் எப்படி கொடுக்கறது? இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்க போகிறேன். ஆஷ் யூஸ் பண்ணிக்கணும், சிங்கிள் லைன் கமெண்ட்னா ஆஷ் யூஸ் பண்ணணும். திஸ் ப்ரோக்ராம் டூ நம்பர்ஸ், this program adds two numbers. இது வந்து கமெண்ட். இப்போ இந்த கமெண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து என்னாகும், எரர் வந்துடும். இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஸ்ஏ யூஸ் பண்ணிக்கலாம், இப்போது எஃப்ஐ யூஸ் பண்ணலாம், இல்லை ரன்னில் போய்ட்டு ரன் பண்ணலாம். இன்வேலிட் சின்டாக்ஸ். ரீசன் என்னென்னா இது வந்து கமெண்ட், ஆக்சுவலாக நம்ம அந்த ஆஷ் கொடுத்துருக்கணும், கொடுக்காதனால எரர் வருது. இப்போது கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணுறோம். அகெயின் ரன் பண்ணுறோம். இப்போது நமக்கு அவுட்புட் வந்துடுது. ஸோ அடுத்தது மல்டி லைன் கமெண்ட்ஸ் எப்படி? இப்போ இது எல்லாமே எனக்கு கமெண்ட்டாக வேணும், இப்போ இந்த இது வரைக்கும் கமெண்ட்டாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எங்கேருந்து கமெண்ட் ஆரம்பிக்கணும், அங்கே சிங்கிள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட் மூணு தடவை. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிங்கன்னா எந்த அவுட்புட்டும் வராது, எரரும் வராது உங்களுக்கு. சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க, அவுட்புட் எதுவுமே வராது, வெறும் ப்ராம்ப்ட் ஒண்டி வந்திருக்கு. காரணம் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ மல்டி லைன் கமெண்ட் பண்ணணுன்னா ட்ரிபிள் கோட்ஸ் பிகினிங் அண்ட் எண்டில் கொடுக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து ஒரு இன்புட் எப்படி வாங்கிறது, ஒரு நம்பரை இன்புட் வாங்கி அதை வேறு வேரியபிளில் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த கமெண்ட் எடுத்துடுறேன். இப்போ எக்ஸுக்கு இங்கே வேல்யூ கொடுத்துட்டோம் இல்லையா, இந்த வேல்யூக்கு பதில் நான் கீபோர்டில் வேல்யூ வாங்க போகிறேன். இன்ட்டு, ஏன்னா இன்டீஜர் தான் நான் வாங்க போகிறேன், அதனால் இன்ட்டுன்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். சப்போஸ் மென்ஷன் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கணும், இன்புட் ஸ்டே ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், எந்த டைப்புன்றத முன்னாடி மென்ஷன் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். இன்புட்
இப்போ பிராக்கெட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. இன்புட் ஃபங்க்ஷனில் ரெண்டு ப்ராக்கெட்டு, இன்ட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒய்க்கு நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம், எக்ஸுக்கு இன்புட் பண்ண போகிறோம். இப்போது சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்டர் வேல்யூன் இருக்குது. இப்போ நான் இங்கே 10 கொடுத்து என்டர் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 10, ஒய் வந்து ஆல்ரெடி 6 அசைன் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன அவுட்புட் வரணும், 10 + 6 = 16 அவுட்புட் வரணும். ஸோ த வேல்யூ ஆஃப் எஸ் 16 அவுட்புட் வந்து. ஸோ இதை என்ன சொல்கிறோம்னா இன்ட்ராக்டிவ் இன்புட். ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா வெறும் ப்ராம்ப்ட் ஒண்டியும் வந்திருக்கும், அதில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கணும்னு தெரியாது. ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் இன்புட் கொடுக்கறது பெஸ்ட். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பைத்தான் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோம். பைத்தான்னா என்ன, அதை யார் கண்டுபிடிச்சது, அதுக்கு பேர் எப்படி வந்தது, அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது பைத்தான் எப்படி இன்வாக் பண்ணுறது, டெஸ்க்டாப்புக்கு எப்படி போடுறது, டவுன்லோட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது, கியூ பைத்தான் அண்ட் பைராய்ட் 3 யூஸ் பண்ணிக்கலாம், அதோடய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை நாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, டெமான்ஸ்ட்ரேஷனும் பார்த்தோம். ஸோ ரிமைனிங் சாப்டர்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.